அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பலாம் தன்மான ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். ஆட்டத்தை ரசிக்கவில்லை அழைத்தான் ரசிக்குது, அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது, பித்தாகி என்னை சுத்தி கைத்தாளம் போடுது, அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். மாத்தியானா ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ, காஷ்மீர் கம்பளம் உன் உடல். யார் காலிலும் மிதிப்பட நான் தயாராகில்லை. தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி. பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க. கேள் மார்ஜியானா, வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும், மண்ணில் அல்ல. பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திருவதை விட அமீர் காசிம் கானின் அந்த புறத்தில் ஆடினால் அகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம். சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர். ஐயா சாஹேப், மாளிகையின் பூனை கிரையாக, இது ஏமாந்த கிளி அல்ல. மாத்தியானா, நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய். இல்லை, ஆபத்தை தடுக்கிறேன். சர்தார்ஜி, மார்ஜியானா மானேதான், அதை போல் மானமும் கொண்டவள். கற்பை விற்று உங்கள் காசிம் கானிடம் அற்பதாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடு ஒன்றும் இல்லை. உங்கள் அழைப்புக்கு ஆயிரம் சலா, நீங்கள் போகலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? சர்தார்ஜி வேண்டாம் வேண்டாம், காட்டருமை யாரை எடுக்கலாம், மாலை ஏந்தி என்ன பிரயோஜனம்? இந்த அக்கிரமத்தை கேட்கிறவங்க யாருமே இல்லையா? அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? அலி பாபா, உன் அண்ணன் வீட்டிலிருந்து துரத்தையும் இன்னும் திமிரடங்கவில்லை. ஏன் அந்த பெண்ணை அடுத்து அவமானப்படுத்துகிறான்? அவள் வேலி இல்லாத ரோஜா, யாரு வேண்டுமானாலும் பறிக்கலாம். வேலி இல்லாவிட்டாலும் ரோஜாவை பாதுகாக்க முட்கள் இருப்பது உனக்கு தெரியாதா? இதோ பார், முள்படுத்தும் பாட்டு சேர்த்தான். பாக்தாத் நகர சந்தை பெண் வேட்டி காடல்ல. இந்த அப்பாவிகளை விட்டுவிடு.
நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயல்களுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். நாங்க ரெண்டு பேரும் நன்றியை சொல்லணும்னு ஓட ஓடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமைத்தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம். என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன். மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உழைக்குது, ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதானே மத்தியானம் என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதிலும் ஆண்களை அடைக்கியாலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியா அவரை பார்க்க முடியாத ஒரு தனியார் ஆள். அகந்தை பிட்டவர். பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடடா, என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு, ஒரு பொண்ணையும் படைச்சு, அங்கே ஒரு முகபத்தையும் படைச்சு அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. ஆபத்து வருது. சேர்க்காங்க வரட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாமைக்கு தான் உடம்பு பஞ்சா போகும். பாசிக்கும் அலிபாபா வீட்டுக்கு போவோம். விடு என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரு பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாட்டு விடுவாங்க. நான் இங்க வரமாட்டேன். வரமாட்டேன். அரி பாபாஜி, ஷேர்கான் அப்துல்லா எல்லாம் ஆத்தக வர்றாங்க. அமீர் காசிம் கானுக்கு வரவேண்டிய விருந்து அன்னக்காவடி அலிபாபாவிடம் போகிறது. பாவம், தன் சவக்குழியை தானே தோண்டிக் கொள்கிறான் அலிபாபா. வாருங்கள், காசிம் காரிடம் சொல்வோம். நீ என்ன வேணும்னு அவமானப்படுத்துற, வழிவிடு. ஜெகோ பாபாஜி, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், ஒரு சமயம். பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும், இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. மார்ஜானா, நீ எதை சொல்கிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடிக்கு கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே. சலாம், நான் வரேன். மார்ஜானா, மார்ஜானா, வழிவிடு. இங்க ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். மார்ஜானா, என்னண்ணா இது? ஆடலரசி மார்ஜியானா, அரேபியாவின் அழகு ராணி. அழகி இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி என்ன தப்பித்தார்கள்? ஐயாஷா, மாளிகையின் பல்லளிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன இவளை மயக்க மறுத்தார். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம், அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை. அவ்வளவு பேரும் காபட ஆயி சலேகா, நாங்க இங்க ஆகையா.
அண்ணா, இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம். வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னண்ணா? தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்தது உண்டு அலிபாபா. ஆனால் மார்ஜியானா, நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மார்ஜியானா? சரி அக்கா. ஆயிஷா, இதை போன்ற அன்பை அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை. ஆயிஷா அக்கா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல் புல்புல், கூண்டுல அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை? புல்புல் பேருக்கேத்த பொண்ணு, பொண்ணுக்கேத்த உடம்பு, உடம்புக்கேத்த குணம். இங்கோட்டா நான் விரைவு கேட்டு திக்கிறேன். காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணமே. ரத்தமா? காரா இருந்தா தானே உடம்புல மானா மாதிரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? இருக்கும் சில்லுன்னு. புல்புல் போய் சாயா போடு. சரிம்மா. எனக்கு சக்கரை இல்லாத சாயாதான் பிடிக்கும். நானே போய் போட்டு. ஏங்கா, யார் இவரு? உங்க அண்ணாவா? இல்ல ஆயிஷா, ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு. உலகத்திலே அனாதையாக விடப்பட்ட எனக்கு. அனாதையா? ஆமா ஆயிஷா, பெர்ஷியா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நாங்கள் சுல்தானின் கொடுமைக்கு ஆளாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம். வரும் வழியில் சொல்லுங்கள் அக்கா, கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொன்று போட்டனர். அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தௌலத்தும் எப்படியோ பாக்தாத் ஓடி வந்தோம். அது முதல் வயிற்று பிழைப்புக்காக நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன். அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோகக்கதை இருக்கிறது. உனக்கு என்ன கவலை ஆயிஷா? பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனால் அண்ணன் காசிம்கா எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு விறகு விட்டு பிழைக்க செய்து விட்டான். அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா. ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு, காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா, நடந்தது என்ன? சொல் ஷேர்கான், இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது உணர்ச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பேரு பெற்ற எனக்கு இன்று பெருத்தவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அற்பரிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. சபாஷ், அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுபு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக அவனை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கும் வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? ஹுசூர் வஞ்சகராம், கஞ்சராம், அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம், நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டுக்கு போயிருந்தாய்? ஹுசூர், தங்களுக்கு
பேகம் சாஹிபாவின் அடிமையாக்க ஒரு அழகான நாடோடி பெண்ணை பிடிக்கச் சென்றேன். அலிபாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டாள். அழகான பெண் தானே? சரிதான், கலகம் காரணத்தோடு தான் நடந்திருக்கிறது. காரணத்தை பத்தி இனி பிரச்சனை இல்லை. அந்த பரதேசி பயலுக்கு சரியான பணம் புகட்ட வேண்டும். ஆமா, இரு, நான் அந்த பணத்தை எண்ணி வைத்து விட்டு வந்து விடுகிறேன். பணம் பணம் பணம், மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் பெரியது. உண்மைதானே சலீமா, பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது? அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தரவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் உங்கள் ஆண்மை. ஆண்மையா? என்ன செய்ய வேண்டும் சொல். ஷேர்கான், நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தியவர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன். போ, என் கௌரவத்தை காப்பாத்து. ஹுக்கும் சாஹிபா. ஷேர்கான், நான் கட்டளையிட்டிருக்கிறேன். போ ஷேர்கான், போ, போய் காரியத்தை கவனி. ஆஹா சோனா, உன் ஆட்டம் அவளுக்கு வருமா? 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம, ஆடுன கால நிறுத்தாம, போட்ட உடைய மாத்தாம, இளமை குறையாம என் கையிலேயே இருக்கிறீ. உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா? என் கண்ணு என் பொண்ணு. என் வாழ்நாள்லயே இப்படி கண்டதில் ருச்சியான சமையல். மேஷா, நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன், இந்த சமையல் செய்த கைகளுக்கு வைர வளையல் வாங்கி போட்டிருப்பேன். அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா. ஆயிஷா, இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல உப்பள்ளி போடும். உப்பள்ளி போட்டேன்னா உரப்பள்ளி போட்டேன்னா? உன் சமையல்ல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா. ஏன், உங்க அண்ணனுக்கு நாக்கு மறத்து போச்சா? நோக்கம் பூரா வேற ஒரு இடத்துல இருக்கும் போது நாக்கு ருசியா தெரிய போகுது. ஆயிஷா, அப்படி என்ன, நான் பரிமா? சரி சரி சரி, நான் பேசலாமா? நீயே பரிமா. ஆயிஷா, ஐயோ, எச்சக்கையோட விடுங்க. ஏன் மார்ஜானா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே. ஏன்? அதுவா? வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு? இல்ல இல்ல, என் மனது கோளாறு தான். ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. தாடி ஒண்ணு இருந்த, முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது. குடும்பக்காரி அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா புல்புல்? இனிமே என்னால பொறுக்க முடியாது. உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது, மனசு குறுகுறுங்குது, உன் பதில் இருக்குது நான் மூச்சு விடுறது. இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும், நம்புனா நெஞ்ச பிடிக்கும். மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம், என்னை விட்டாலே போறோம். சின்னஞ்சீரு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா. ஆ, சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. சொல்லை தௌலத் உன்னை ஏக்க பார்க்கலே, உன்னை ஏக்க பார்க்கலே. கட்டி பொள்ளும் முன்னே நம்ப மாட்டா புன்புன்னே, நம்ப மாட்டா புன்புன்னே. சின்ன
நஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி நீ கிட்டே வாயண்டி சீமானந்தன் நெஞ்சை தொட்டுத்தான் பாருண்டி தொட்டுத்தான் பாருண்டி கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா இல்லை எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது நல்லா இல்லை எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது வீண் சந்தேகம் நீ கொள்வது அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா நீ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா நீ செய்யாதே தாஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே அரே பாப் ரே பாப் இது என்ன கையில நாங்க சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் புல்புல் தெரியும் இந்த அப்படி அவர் விறகு வெட்ட போறாரு நான் துணைக்கு போகணும் அதானே ஆமா எனக்கு துணை யாரு உங்களுக்கு துணையா அந்த கழுத வருது மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரிசியனா ஐயா இத பாரு வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு வாழ் ஆளை வெட்டும் கோடாலி மரத்தை வெட்டும் இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே பசி வந்தா பழசி புதுசின்னு பார்க்கவா தோணும் சரி சரி பாபா வரட்டுமா மரிசியனா அரே புல் புல் அரே சல் சல் வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான் இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான் அல்ல இது உனக்கு நல்லா இருக்கு ஏய் அல்ல நல்லா இருக்கான்னு ஆண்டவனை அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது வேலை கவனி போச்சுக்காத தோலக்கு வாய்ச்ச கை கோடாலி பிடிச்சா தாளம் போட சொல்லு சொல்லும் சொல்லும் அதுக்கு ஓடுறது கூட சக்தி இருக்குதா பாத்துட்டு பேசு அடக்கழுதே என்ன வேகமா ஓடுது கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான் போய் எழுத்துக்கிட்டு வாப்போ அது துரித காலத்துல ஓடுது நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன் அதுக்கு நமக்கு ஒத்துக்காது இந்த சோம்பேறி தம்பா தம்பா ஏ ரம்பா ரம்பா இங்க வா நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத அந்த கழுத மாதிரி ஓடாத புரிஞ்சுக்கோ இந்த கௌரவமா இருக்கணும் கண்ணியமா நடந்துக்கணும் வா வரமாட்டேன் இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் பிடிவாதம் ஆயிரத்தி ஒரு இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன் வா அம்மா அம்மா ஏய் அம்மா அம்மா நில்லு நில்லு அம்மா 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 அம்மா
எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரையடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. அண்டா காகசம் அப்புக்கா ஹுக்கும் திறந்தடு சீசேம். தனியா நிக்குது, வேற யாரும் ஆள் இல்ல. அண்டா காகசம் ஹபுக்கா ஹுக்கும் மூடிடு சீசேம். அட சம்பா, எங்கே அலிபாபா? ஏதாவது வம்பா நடந்து விடுச்சா? அட மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கழுதையோட கண்ணா உச்சி விளையாடுறிய. திருடங்க கூட்டமா? சாமி என் கூட வா. போகாத இடந்தனியில் போக வேண்டும். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசேம். Thank you.
சத்தமிடாம பேசாமா. அலிபாபாஜி, இப்ப திரும்பி போயிடுறோம். ஆண்டவன் கொடுத்த உயிரே நாம எடுத்துக்கணும். தங்கம் வெள்ளி வைரம், வைரம் வெள்ளி தங்கம், தங்கம் வெள்ளி வைரம், இதெல்லாம் என்ன பாபாஜி? இதுதான் கஜானா. ஓ அப்படியா? உலகத்துல உள்ள கருவிகள் எல்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போட்டாங்க. ரொம்ப கண்ணு ரொம்ப சாப்பிடு மாட்டியா? கழுத கழுத அறியுமா கற்பூர வாட? அவன் இத பஸ்மம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவ தானே? இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமாமா, அராபத்தா அறக்காட்சி கடந்தான 1000 குறை நடக்குது, இவ்வளவையும் பார்த்துட்டா? அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து, யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? பேசாமா. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? அபூகா ஹுகும் திறந்திடு சீசேன். அண்டா கா கசம் அபூ கா ஹுக்கும் மூடிடு சீசேம். புல்புல், பிறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா வேண்டாம், மூச்ச விட்டுகிட்டே வேலை செய். இல்லன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. இது என்னையா, உமக்கும் கழுதிக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க, நான் யார் பதில் சொல்ல?
ஏன் கேட்டேன், எதுக்கு கேட்டேன், என்னத்துக்காக கேட்டேன்? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேளு. பேசாதே. மர்ஜியாதாவா, நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு, என்கிட்ட பேச மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு என்ன ரிசியானா, தோலை கடிச்ச தவிரத்தை நினைச்சியா? இப்ப கான் படே கான் பகதூர் கான் தௌலத் கான். என்னென்னா இதெல்லாம் சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க. அப்பளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது, ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லையே ஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் பாலில் கூர்மையும் இருக்கும் போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இழுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். குடித்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியாக சொல்கிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசு வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்ன மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லையா ஐயேஷா? மார்ஜியா, எங்கே மார்ஜியானா? இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்த வைங்க. இது நிஜ வைரமா? இல்ல, கண்ணாடி. அதுல உன் லட்சணத்தை பாக்கலாம். ஆளை பாரு, பப்பளபள பளபளபளன்னு டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரமான்னு கேக்குறீங்க. ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம் அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சு பார். மர்ஜியானா, உன் கால்பட்ட வேலை கணக்கில்லாத பொருள்கள் கிடைத்து விட்டது. நம் வீட்டை அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கும் பொழுது உன் கண்களிலே ஏன் இந்த கவலை? ஏன் இப்படி தனியாக வந்து விட்டாய்? ஒளி வந்த பின் இருளுக்கு என்ன வேலை? அமைதியை தருவது இருள்தானே. உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் உருளும் வேகத்தில் என்னை போன்ற அநாத செடிகள் அதில் சிக்கி அழிய வேண்டியதானே? இல்லை, மங்காது தழைத்திடும். அதிர்ஷ்டம் ஒரு போதை. நான் நிதானத்தை இழக்க மாட்டேன் மார்ஜியானா. நம் எதிர்கால வாழ்க்கை சிறந்த காவியமாக எழுதி முடித்து விட்டேன். உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும். உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மீதிலே
உண்டும் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே பேசும் வார்த்தை உண்மைதானா வேதையை நீங்கள் போடும் வேஷமா மாத்திலா உண்மை காதலே மாறுமா செல்வம் வந்த போதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே ரூபமே உள்ளம் தன்னில் வாழ்வுதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழ்வுதே உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழ்வுதே இனிய சொல்லினால் எனது உள்ள மகிழ்வுதே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வின் எல்லை காணுவோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நாம் இன்ப வாழ்வுகளை காணுவோம் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ புது மாளிகை கட்டிட்டாரு பணம் வந்து அவர் ஏழையா இருந்ததுனால அவங்க கஷ்டம் தெரிஞ்சவரு இப்ப அவருக்கு பணம் வந்ததை பத்தி அண்ணன் வீட்டுல ஏகப்பட்ட பொறாம புதிய மாளிகையா தானமாம் தர்மமாம் ஊரே அமக்களப்படுகிறது எங்கும் அலிபாபாவின் பெயர் கொடிகட்டி பறக்கிறது என் வயிறு பற்றி எரிகிறது இந்த பணம் ஒரு விபச்சாரி என்னிடமும் வாழ்கிறார் அதே சமயம் அந்த அன்ன காவடியிடமும் போய் சேர்கிறார் இந்த பணத்திற்கு பத்திரியாகவே இருக்க தெரியாது போல இருக்கிறது மனம் குமரி பயனில்லை அவன் பணம் கரையை வழி தேட வேண்டும் அவனுக்கு இவ்வளவு செல்வம் எங்கிருந்து கிடைத்தது அதை நான் முதலில் ஆராய வேண்டும் ஆராய்ச்சி முடிவதற்குள் அலிபாபா அமீராகி சுல்தானா கூட ஆகிவிடுவார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே அலிமா உனக்கு என்ன தோன்றுகிறது பயத்தில் அடித்துக் கொண்டு அழ தோன்றுகிறது ஏதாவது தந்திரத்தை யோசித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூளை இல்லையே என்று வருந்த தோன்றுகிறது அலிமா நீதான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் சாதுரியமாக இந்த ஈடு பண்டிகைக்கு அலிபாபாவை நம்ம வீட்டுக்கு விருந்து அழைங்க விருந்துக்கா நாம் அழைத்தால் அலி வருவானா உங்களை விட அலியின் மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் பாசத்தை மறக்கும் குணம் அவனிடம் கிடையாது விருந்துக்கு வந்தவுடன் அவனிடம் நீங்கள் தந்திரமாக பேசி நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு பலர் ஆளைக்குள்ளா போடுவதும்
கூடுவதும் காட்டுக்கு, சிலர் கூடுவதும் குழைவதும் காட்டுக்கு, காட்டுக்கு காட்டுக்கு காட்டுக்கு. தம்பி, இந்த ஏற்பாடு எல்லாம் உனக்காகவே தான். நன்றா இருந்ததா அண்ணா? தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம். குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீதானே. வா, அரண்மனையை சுற்றி பார்த்து வருவோம். எங்க போகிறார்கள்? பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா, மனம் விட்டு பேசுவார்கள். என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா? இத்தனை வருஷமா அந்த பாசம் எங்க போயிருந்ததோ? அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா? ஆமா ஆமா, வாங்க சர்பத் சாப்பிடுங்க. வா புல்புல். ஐயாலாம் அந்த பக்கம், அம்மாலாம் இந்த பக்கம், நான் எந்த பக்கம்? நீ நம்ம பக்கம்தான். ஏ, உண்மையில நீ ஒரு பெரிய கோமாளி தாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா வாய் நேர்ந்து முத்தா கொட்டு. அச்சா தௌலத், ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம். கதையா சொல்லட்டுமா? அலி, காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கு. இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்து விடுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியவில்லையே. வருத்தப்படாதீர்கள் அண்ணா, இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான. கடும் பட்டினியால் நீங்கள் கஷ்டப்பட கண்ணார பார்த்து கொண்டிருந்து நான் மன்னிக்க முடியாது மாப்பாவி. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணி. இதோ பார், உன் கல்யாணத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கும் நகைகள், இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். வேண்டாம், நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இவைகள் எல்லாமே உன்னுடையவை தானே. இல்லை அண்ணா, இவற்றை நீங்களே அனுபவியுங்கள். ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டான். ஆமா ஆமா, நீயும் பெரிய பணக்காரன் தான். தம்பி,
உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன? அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன். ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். தயவு செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம். அது ரகசியமாகவே இருக்கட்டும். நான் ஆயேஷாவிடம் கூட சொல்லவில்லையே. அதுதான் சரி. என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக்கூடாது. அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆமா தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன? என்னை மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறாய். நான் செத்த பிறகு என் ஆவி வந்து உன்னை சுற்றிக்கொண்டே இருக்கும். செத்தவன் மனதிலே குறை இருக்கக்கூடாது என்று நம் வேதம் சொல்லுகிறது. பிறகு உன் இஷ்டம். வருத்தப்படாதீர்கள் அண்ணா, அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது. வேண்டாம், நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். மனக்குறையோடு செத்தால்தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆனந்திக்க முடியும். இல்லை அண்ணா, சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கும் அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்க. மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே அஞ்சி அவரை கொண்டு எப்படிங்க? மன்னிக்கிறேன். கதை சொல்ற வேகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். இந்த பிடி எல்லாம் இந்த குருவோட சிக்ஷை. ஆஹா, என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டேன். அலி அண்டாக்கா கசம் அபூக்கா ஹுக்கும் திறந்திடு சீசே. அண்டாக்கா கசம் அபூக்கா ஹுக்கும் மூடிடு சீசே. திறந்திடு சீசே மூடிடு சீசே. தம்பி, அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது என்று சொன்னாய்? எவ்வளவு? ஏராளமாக அண்ணா. பெட்டி பெட்டியாக தங்க நகைகள், பை பையாக மொகராக்கள், முத்துமாலைகள், நவரத்னங்கள். நான் அது திருடர் குகையே இல்ல, தங்க சுரங்கம். இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆம், இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள். சொல்லுவேனா? இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நான் போய் வரட்டுமாண்ணா? என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா? என்னங்க பேசிக்கிட்டே இருக்க, பிச்சுக்கிட்டு போறீங்களே? இவரை கைது செய்யுங்கள். ஐயா 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 ஐயா. என்னன்னா இது? ஏன் பாபாவை அன்போடு பேச அழைத்தேன். அறையில் இருந்து கத்தியை எடுத்தான். பழைய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு படுகொலைக்கு துணிந்தான். ஷேர்கான் வராவிட்டால் நான் இந்நேரம் பிணமாயிருப்பேன். ஆ, உண்மை. அவ்வளவும் கட்டுக்கதை. கேளேஷா, நான் பொன் சேர்த்த வழியை சூதா புரிந்து கொண்டது இந்த வஞ்சக நரி. அலிபாபாவை கொண்டுவிட்டால் அத்தனை பொண்ணும் பொருளும் தனக்கு கிடைக்கும் என்ற பேராசையால் நாகப்பாம்பாக மாறிவிட்டான். வேண்டாம் அண்ணா, பணத்தின் ஆசையால் பாசத்தை இழந்தான் காசிம் என்று அவை சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் அண்ணா. அவரை விட்டு விடுங்கள் அண்ணா. அண்ணா, எங்கள் செல்வம் எல்லாம் உங்கள் முன் கொட்டு விடுகிறோம். பழையபடி விறகு வெட்டியே பிழைக்கிறோம் அண்ணா. விட்டு விடுங்கள் அண்ணா. ஐயேஷா, இந்த விஷயத்தில் நீ தலையிடா. என் உயிருக்கு உலை வைத்தவன் சாகத்தான் வேண்டும். அண்ணே, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணே. சற்று நேரத்திற்கு முன் ஒற்றுமையாக வாழலாம் என்று சக்கரை போல் பேசினீர்களே. நீங்கள் சொன்ன ஒற்றுமை இதுதானா அண்ணே? அண்ணே, விடுதலை செய்ய சொல்லுங்கள் அண்ணே. என் கணவரை கொல்ல வந்தவனுக்கு எப்படியே விடுதலை கொடுக்க முடியும்? Oh!
எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் குடியேறியவளே, இது எங்கள் தாய் வீடு. என்னை உதைக்கவும் என் அண்ணனை கைது செய்யவும் நீ யார்? அண்ணா, தம்பி, தங்க என்ற பாசத்தை இவளின் அதிகார சுவர் மறுத்து விட்டதா? நாங்கள் யார் என்பதை சிறிது எண்ணி பார் அண்ணா. அண்ணா, அண்ணா, இனி என்னதான் அழுதாலும் தொழுதாலும் உங்க அண்ணாவின் அதிகாரம் இங்கே செல்லாதம்மா, செல்லாது. என் கண்ணொளிப்பட்டால் அவர் கருகி சாம்பலாகி விடுவார். இழுத்துக்கொண்டு போங்கள் இவனை. பெண்ணுருவத்திலே நரபலி வாங்கும் பைசாசமே, உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய அண்ணனுக்கும் இந்த முடிவை கொடுத்து விடாதே. தாப நாடகத்தை வெகு பக்குவமாக நடத்தி முடித்து விட்டார். அதிலே பங்கு கொண்டு நம்முடைய குற்றம்தான், நாம் தான் குற்றவாளி. சபாஷ், நல்ல முடிவு, ஆமோதிக்கிறேன். மார்ஜியானா, சாகும் போதுதான் சில மனிதர்களுக்கு ஞானம் பிறப்பது வழக்கம். அது உன் விஷயத்தில் சரியா இருக்கிறது. அலிபாபா, உனக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலையை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன். மார்ஜியானா, என்ன சொல்லுகிறாய்? மார்ஜியானா, நீயா இப்படி பேசுவது? நானே தான் அடிமை மார்ஜியானா தான். உன் அண்ணன் அலிபாபாவினால் வஞ்சிக்கப்பட்ட அனாதை மார்ஜியானா தான். என்ன, உன்னையும் வஞ்சித்தானா? ஆமாம் ஹுசூர், அன்று ஷேர்கான் என்னை அழைத்த போது வந்திருந்தால் உங்கள் மாளிகையில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். என்னை மன்னியுங்கள், இவனை நம்பினேன். அர்ப்பனுக்கு வாழ் வந்தவுடன் அன்பு போய்விட்டது, பண்பு போய்விட்டது. என்னை அடிமையை போல் நடத்த ஆரம்பித்தான். மார்ஜியானா, நீயுமா மாறிவிட்டாய்? காத்தடிக்கும் பக்கம்தானே அலை புரளும். அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகமே இல்லை. நிறுத்து, கள்ளமில்லா மனத்தோடு உன்னை காதலித்ததற்கு நீ செய்த கைமாறு எனக்கு தெரியும். துல்லியமான அன்பால் நேசித்த எனக்கு நீ துரோகம் செய்தாய். உன்னை பைக்கு போய் வாங்காமல் விடமாட்டேன். பேகம் சாஹிபா, என் கையால் இவன் செத்தால் தான் நீதிக்கு பெருமை உண்டு. பேகம் சாஹிபா, இவள் நடிக்கிறாள், அவ்வளவும் பசப்பு இல்லை, வெறுப்பு. ஷேர்கான், பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஏமாந்த பெண்களின் மனது எரிமலை போல் குமுறும். அவள் வஞ்சத்தை அவளே தீர்த்துக் கொள்ளட்டும். மிக நன்றி பேகம் சாஹிபா. பெண்ணை ஏமாற்றும் முன் போன்ற புல்லர்களை சாதாரணமாக கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டிய கலையை தடுத்து நான் ஆடக்கூடாது என்று கட்டளையிட்டாயோ அதே நாட்டியம் உனக்கு யமனாக மாறுவதை பார்.
அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசே. அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் மூடிடு சீசே. இது என்ன உலகத்தின் கஜானாவா இல்ல செல்வத்தின் அணைக்கட்டா? தங்க நகைகள் வைரங்கள் மார்ஜியானா, நீ மட்டும் இல்லாதிருந்தால்
நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா, மார்ஜியானா, மார்ஜியானா, அட நீங்க இருக்கிற அண்ணா, உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு. நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா, என் உயிரை காப்பாற்றி உனக்கு என்ன பரிசு வேண்டும் கே? கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன, சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்கப் போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? அண்ணா, சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரு. மறந்தே போய்விட்டேனே, அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா, நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஐயா. ஏ கதவே, திறந்து. நான் சொல்கிறேன், என் கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்துடு, சக்கரம். ஏய் சக்கரம் திறந்துடு. அக்கரம் திறந்தது. திறந்துடு சன்னம், திறந்துடு கதவு. குதிரையின் காலடி சத்தம்,
எங்க புடிச்சிருவாங்க, என்ன கொண்டுடுவாங்க. இப்ப என்ன செய்ய? அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மகமக்கார். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை, உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். சார், என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவரை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் என்ன விடுதலை செய்தீங்கன்னா என் சொத்துல பாதியை கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிருங்க சர்தார். சர்தார் என்ன மன்னிச்சிருங்க சர்தார். அமீர் தயவு பண்ணுங்க சர்தார். சர்தார் தெரியுமா,
எனக்கு யார் மேல் வெறுப்பென்று. தெரியும் 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 தெரியும். உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட. இல்லை. அப்போ மோமக்கம், எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம். நீ கோழையிலும் இழிவான கோழை. அமீர், அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள். மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும். சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். புறப்பட வேண்டும். அண்டா காக்கம் அபுக்கா ஹுக்கம் திறந்தடு சீசேம். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திடு சீசேம். அண்டாக்கா கசம் அபுக்கா ஹுக்கும் மூடிடு சீசேம். அபு ஹுசேன், அபு ஹுசேன், கொள்ளையும் கொலையும் பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது அவனுக்கு. இன்று காசிம் கானின் தலை போல் நாளை அபு ஹுசேன் தலை உருளாது என்பது என்ன நிச்சயம்? யார் தலை உருண்டால் என்ன, உருளாவிட்டால் என்ன? என் தம்மியின் பிரேதமாக உருண்டு விட்டான். அழாதே ஐயேஷா, நமது அண்ணனின் மரணம் பேராசையின் விளைவு. ஆறுதலாக இருக்கு. இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மார்ஜியானா, இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும். நடப்பது என்ன? நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மார்ஜியானா? தலை வேறு முண்டம் வேறாக நாம் சவா அடக்கம் செய்யக்கூடாது. மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே. இப்பதற்கு என்ன செய்வது? சரி, கவலைப்படேல், எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். இதற்கு உன் நாட்டியம் பயன்படாது மார்ஜியானா. சரிதான், இப்ப என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது? நான் நாட்டியமாட. பாபா பாருங்களேன், நான் செய்கிற வேலையை. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மார்ஜியானா. கள்ளர்கள் வேறு இந்த பிரேயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்க போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். சே சே சே, இது என்ன? இது நூறு பழசா போச்சுதா இல்ல என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி அருந்தருந்து போகுதே.
ஓஹோ, விளக்கு வச்சு போச்சு இல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா. எவண்டாதே? நான் தான். ஆம்பளைங்க வந்தா அவங்கள வாசலோட பேசி அனுப்பிச்சிருவேன், பொம்பளைங்க வந்தா அவங்களே வாசலோட போயிடுவாங்க. இப்ப நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா? என்ன, கால் செருப்பு கடிக்குதா, வார் போடணுமா, புது தோல் மாத்தணுமா? இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான், பள்ளி மாதிரி தோணா 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 தோணான்னு என்ன பேசி விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது, பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கியது இல்ல. அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது தாத்தா. ஊசியின் ஒளி எடுத்துக்கோ. இரமா, இரு இரு இரு. இடம் எங்க, வேலை என்ன, கூலி என்ன, நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான், மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது, பரிசு பெருசு. பரிசு பெருசு? ஏமா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டிதான் கூட்டிக்கிட்டு. இது என்னடாது, கண் கட்டி வித்தையா இருக்குது. ஏமா, நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல, பாதியா வருவேன். அல்லா, பணம் வேணும்னாக்க புறப்படு. இரம்மா, இரு இரு, நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். நான் இந்த வேலைக்கு போனா அனுமதி ஆயிருச்சு. இரு இரு, பையன் ஊசி எடுத்துக்கிறேன். 30 வருஷம் ஆச்சு. யாருக்கு? என் பிபி சோனா செத்து நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும், என்ன உன் பிபின்னு நினைச்சிடாதே. சாச்சா, அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு இல்லு தடுக்குச்சுன்னா ஒரு கை தாங்கலா உன்னை அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது, உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அத நீ வித்தியாசமா நினைக்கப்படாது. இல்ல, மல்ல மல்ல மல்ல. கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல. இப்ப என்ன தைக்கணும்? கண்ணு திறந்தே பாரு. வேண்டாமா? வேண்டாம். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கழுத்தறு பட்ட முண்டை வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாமா? வேண்டாம். பழைய படிக்கும் என் கழுத்தை கட்டு, கண்ணை கட்டு. நம்ம நடந்துகிட்டே அவசரப்படாதே. இத பாரு, காரியம் முடிச்சுட்டியோ, கை மேல 1000 முகரம். முடியாதுன்னா சொல்லு, 300 பேர் பறந்து வருவாங்க. முகரம் 1000 பாரு. 1000 முகரம். பணம் ஒண்ணு, அந்த குலாம் சாய்ப்பு சலாம் போட்டு வேலை செய்ய வரமா. பணத்தை கொண்டா கொண்டா பணத்தை. முதல்ல வேலை முடிக்கணும், பின்னால்தான் பணம். அப்படியா?
அச்சா, இப்போவே அந்த தலையும் முண்டத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துடுறேன். குளத்தை கழுவுறவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது, இவர் வேலை செஞ்சா. ஏ ஊசியே, நீ ஒழுங்கான முறையில வேலை செஞ்ச உன் உடம்புல தங்க முலாம் பூச்சிருவார் இந்த குலாம். ஏமா, இந்த வீடை கட்டது யாரு? பணம் போட்டு கட்டினவர் தான். எனக்கு மைனா தான் பிடிக்கும். அதுலயும் பூவாத மைனா, என்னோட கொஞ்சம் மைனா. அந்த மைனாவ அப்படியே பிடிச்சு அணைச்சு. அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச ராஜபோகம் உன் வாழ்விலே உண்டாகும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யட. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யட. செய்யடா 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 செய்யடா, செய்யட செய்யட செய்யடா. கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து, கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரித்தி கொட்டுமடா. கிடைச்சது நீயும் வாரி இறச்சா, கிட்டாத சுகமே இல்லையடா. செட்டாகவே செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே, செய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. மீசை நிறச்சு போனதினாலே, மீசை நிறச்சு போனதினாலே ஆசை நிறச்சு போய்விடுமா. வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா. காசிருந்தா காசிருந்தா அதை அனுபவித்திடணும், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச, பலரக பெண்கள் வருவாங்க பக்கத்தில் வந்து, பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டானமே நீ, பட்டானமே நீ பட்டாலே இன்பம், மெய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா, செய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட 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 நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது, சிலந்தையின் வலியிலிருந்து சிற்றெரும்பு ஓடியிருக்கிறது, பாம்பின் வாய்ப்புகுந்த தேவி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் ஹாமி, இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான். நம்மையெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கி சென்றிருக்கிறான். திருடர்கள் கூடாரத்திலே திருடன்,
தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன். இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத்? நான் எப்படி நம்புவேன்? நாம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும்? மன்னிக்க வேண்டும் முசூர். உடன் பிறந்த சகோதரர்களை விட, உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல. சொல்லம்பு பாச்சாதீர்கள், சந்தேகப்பட்டால் எங்களை சிறச்சேதம் செய்துவிடுங்கள் தலைவரே. உங்களை குறை சொல்லவில்லை. நம் குடிகெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வலையை நெருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன். தவறாக நினைக்காதீர்கள். காணாமல் போன சபத்தையும் அதை தூக்கி சென்ற கைவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று. இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் திருடனை பிடித்து விடலாம் ஹுசூர். சாபாஷ். சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள். என் உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் 80 கரங்களே, 80 விழிகளே, என்பால் கட்டுண்ட 40 மெய்யன்பர்களே, நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது. ஹமீத், அப்துல்லா, புறப்படுங்கள். Thank you.
ஐயா, நான் குட்டியை கொடுத்தா நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாயா இங்க? இந்த ரெண்டு மோகரா அத்திரி பச்சானா, நீ ரெண்டு கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு மூணு வச்சுக்க. இந்த அஞ்சு என்கிட்டயா நீ போட்டி போடுற? இந்த பையோட வச்சுக்க, பையோட வச்சுக்க. ஆஹா, இந்த குலாம் சாய்ப்பிட்டா நீ மோத பாக்குற? மோதுனே இனிமே சிரிச்ச வாய தச்சு போடுவேன். அப்ப இவரு அட, ஆமா ஐயா, அதுல என்னயா கேவலம்? இல்ல, எங்க நாட்டுல தக்கிலிங்க இளந்தி விலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா? இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கரியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு. அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க. அட மாட்டத்தானே, இங்க மனுஷனையே தப்பேனே. இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா? கிராங்க கிராங்க. அப்ப உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே. பட்டம் என்னையா பட்டம்? 1000 மொஹரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல புணம் தச்சத்துக்காக. நான் என்னமா உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்க? அட நீ ஐயா வாய கலரை வயத்தறிச்சல கொட்டிக்கிற. எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. உனக்கு என்ன? அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இல்ல, என் வீட்டில். ஏன், உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ? இல்ல, தலை வைக்கிற வேலைதான். 2000 மொஹரா தர்றேன். 2000 இல்ல, 5000 தர்றேன். 5000? எப்பா தலைய தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போற இருக்க. இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு பையன், உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்தறேன். வாங்க வீட்டுக்கு போவோம், காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன். அச்சா பவுத்தச்சா, உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யடா 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 நீ தல்கா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருங்களா? இந்தாங்க பானி சாப்பிடுங்க. இது என்ன கத்தி? இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது. வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன். இப்ப பானி சாப்பிடுங்க. டேய் குலாம், நாங்க கத்திக்கு உறவரவல்ல, உன் உயிரை வாங்க வந்திருக்கு. உண்மைய சொல், எங்க அந்த பணத்தை தச்ச? செத்த வீட்டுல தச்ச. கேலியா பண்ற ஹமீத்? சாயபு, அந்த கத்தியை கொஞ்சம் சாயபு. டேய் இத தெரியுதா? இது செருப்பு. இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா இல்ல நீ பாத்தையா? எங்க அந்த பொலத்துடைய கால பாத்தேன். அபஷ்டவன் தான் கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தானே போச்சு? சரி, அந்த இடத்த சொல்லு. அந்த கத்தி கத்தி எடுங்களேன், நான் இடத்த சொல்றேன். எடுங்களேன் கத்தி, எடுங்களேன் எடுங்களேன். அந்த பொலத்தை தச்சு இடம் எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, என் கண்ணை கட்டுச்சு, கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு, பணத்தை கட்டுச்சு, பணத்தை தச்சு 1000 மொகரா கொடுத்துச்சு, மறுபடியும் கண்ணை கட்டுச்சு, இங்க அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு. ஹமீத், இந்த கழட்டு பசங்க எப்போதுமே நெஞ்சழுத்தக்காரங்க, நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க. கத்தி எடுத்துங்க, கத்தி எடுத்துங்க சொல்றேன், கத்தி எடுத்துங்க, கத்தி எடுத்துங்க. சந்தர்ப்பத்துக்கு உதவுமேன்னு அந்த வீட்டு கதவுல, அந்த வீட்டு கதவுல இப்படி சொல்றேன் 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 அந்த வீட்டு கதவுல இப்படி இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அமீத், குலாம் சாஹிப் பெரியாள். அந்த வீட்டுக்கு போன வழிங்க அவன் இருக்கான்.
அதுதானே ஞாபகம் இல்லை. இருக்கு 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 ஞாபகம் இருக்கு இருக்கு. ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு. சரி புறப்படு. புறப்படுறேன் 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 புறப்படுறேன். கண்ணு சோனா, நான் இந்த காரியத்துக்கு போனா புசு போவனாங்குதே. டேய் மரியாதையா வா. இருங்க இருங்க இருங்க. சாமி, பகலில் போனால் குழப்பம் ஏற்படும், இரவில் போய் அவனை கவனிப்போம். நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும். ஜாக்கிரதை. எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க, நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க. கத்திக்காவது மரியாதை கொடுக்கும். திருடலை கண்டுபிடிக்க திருவிழா சீட்டா. நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும். சீட்டு என் பேருக்கு தான் விழுந்திருக்கிறது. 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூறேற்றி வைத்திருக்கிறேன். எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை. பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன். உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையே ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல், ஒப்பாரி, புலம்பல். அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு, அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும். எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம். எவனோ புத்திசாலியான எதிரி நம்ம ஏமாற்ற பார்த்திருக்கிறான். புறப்படுங்கள். வாசாத்தின் கனவான்களே, சீமாட்டிகளே, எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாகிறார். அலிபாபா ஏழைகளின் துணைவர். அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகளெல்லாம் மாளிகைகளாகிவிட்டன. அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன். அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா, அமீர் அலிபாபா ஜிந்தாபாத். மற்றவர்களைப் போல் நீயும் வாழ்த்து ஆரம்பித்து விட்டாயா மார்ஜானா? ஆனால் மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது. எப்படி? உன் செல்வத்தை கண்டதால் ஜிந்தாபாத் கூறியே செவியார வாழ்த்துகின்றார். உள்ளத்தை கண்ட அழகு பூபதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி.
மார்ஜியானாவின் மாறாத அன்பு கடுமையாகிவிட்ட அலிபாபா. பாபா, நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன. உண்மை, தங்கச் சுரங்கத்தில் விடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே. பாபா, நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டால் உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாகும் இல்லையா? அப்படி என்றால் உன் உயிரைப்பன் இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலைமதிக்க முடியாத ஆபரணங்களையும் வாரிக்கொண்டு போறவன் யார்? அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. உங்களை ஒன்ன நான் கேட்க விரும்புறேன், நீங்க போச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் துட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் ஏன் இங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா வீடு முட்டாள். ஏழைகளுக்கு துட்டு இல்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போனதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது, அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். திரட்டு பயல், ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? அவன் தாங்க அலிபாபா. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரன மாறிட்டான். அலிபாபா காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவ வீடு கூட பாலத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டுறவன். சலாம்ங்க, சலாம்ங்க. நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கார், என்னை விட்டுடுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசூர், ரொம்ப கஷ்டமா இருக்குது. உசூர் ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தோரழைத்துச் செல்லுங்கள். அப்துல்லா. ஆண்டவனே, நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க, கோபம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி. ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும், ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியணும். உசூர், அல்லாஹுத்தாலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன். உசூர், கவலைப்படாதே குலாம், உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல அன்பு, இதுல நேசம், இதுல பாசம்.
கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்லை, கவலையே இல்லை. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சார புளிஞ்சு எடுத்து விட்டாரு. நீங்க என்னையா பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, உன்ன இந்த தண்ணியில குளிக்க வச்சு பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலயா? ஆமா. ஐயா, இந்த கொதிக்கிற தண்ணியிலயா? நீங்க நாசமா போ. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் ஐயா. அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்க கூடாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களே? ஐயா ஐயா ஐயா, வேணா ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா ஐயா, இது கொதிக்கிறது தண்ணியா? நான் உள்ள கண்டிப்பா செத்து போவேன். புலியை எதிர்க்கிறது பூனை. ஜி புறப்படுங்க, போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டுவாங்க. நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கில் இருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா, உங்க எண்ணெய் இதை கலப்ப கலப்ப விட்டா வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேலை ருசி இருக்காது, ஜீர்ணமாகும் சொல்லாம போனீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்க. என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு, சும்மா வளவளவளவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும், இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்கே இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு, அங்க போங்க. சந்தோஷமா சௌக்கியமா ஆனந்தமா அமக்கலமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். ரவுலர், வீடு தேடி வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்கச் வாருங்கள். உங்களதான்ப்பா, அந்த பீப்பாய்களை இறக்கி வைங்களேன். அற்புதம், அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேர்ந்த, இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள், எல்லாம் அல்லாவின் கருணை. அந்த கருணை இருப்பதனால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன, அத்தனை பேரும் அணைஞ்ச தீவிட்டு பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி, வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள், கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி, டவுலர். டவுலர்,
எல்லோருக்கும் கூலி கொடுத்தது. மீதி இருந்தா உனக்குத்தான். மீதி இருந்தா என்ன பாதியா எனக்கு தல. யார் உள்ளே? அமித் குசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து மூன்று முறை கைதட்டியதும் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா குசூர். ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். நீங்கள்லாம் நரிமுகத்தை முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க ஆள் கஞ்சி மொகரம். கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயம் ஆச்சியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் காணின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். நான் மாட்டேன். நீ வா. வெளியில வரட்டுமா? சொல்லுங்க விசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். இருமுறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல மூணு முறை தட்டு வந்தீங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா விசூர், இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம். அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன், அபு ஹுசேன். அபு ஹுசேன், இவன் தான் அவன்? ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபாகிட்ட சொல்லிவிடுறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கி பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த நான் சொல்றபடி செய்ய வேண்டும். பகுத்தச்சா, பகுத்தச்சா. அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிகவேந்தராம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபாமண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதையை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா, உன் பொருள் புரிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெருந்தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொண்ணும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டு கட்டுகிறாள். அவ்வளவுதானே மார்ஜானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாள்? பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திறந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடிப்போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்சியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். பின்பு அள்ள முடியாது. மார்சியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் அயலில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்றி விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜானா. போகிறேன். ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர்கெடுப்பவளை ஏன் என் முன் இருக்கிறாய்? போய் ஆடு.
ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே. என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே, நான் அதில் தவறேனே. Thank you.
மன்னிக்க வேண்டும். மார்ஜியானா செய்த காரியம் என் மனதை புண்படுத்திவிட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா, பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோ இருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. எழுந்து நச்சுப்பாம்பே, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னண்ணா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடலழகி என்ற அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளியிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனான விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வைத்திருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி, உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹுசேன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம், உலகம் தெரியாதவன். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன்? ஆம். மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டுகொண்டேன். இவன் கொள்ளைக்கார் அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசேன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டி கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். சிரிக்கவா சிக்கிறீங்க? அண்டா காகசம் அபு கவுக்கும் ஊழிடுச்சு சார்.